Hello friends, welcome to Daddyson kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ஒரு மட்டன் ஸ்டார்டர் ரெசிபி தாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கோலா உருண்டை தாங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெசிபி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் கொத்தி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கையளவுக்கு கொத்தமல்லி, இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது, அதனால் கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லைங்க, நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இது நல்லாவே உருண்டை பிடிக்கிறதுக்கு வருங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டு உருண்டை பிடிங்க பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது நான் உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருண்டைகளை வேக வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். உருண்டை எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா பொரியணும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டையும் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு, உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட டாடிசன் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.